ஆஹ் நம்ம வந்து இந்த ஃபோர்த்து லெசன்ல இருக்கோம் காளி காளிதாசருடைய திரிமூர்த்தி ஸ்துதியில இருக்கும் கால காளிதாசியாக திரிமூர்த்தி ஸ்துதி பிரம்மஸ்துதி ஆயிடுத்து விஷ்ணு ஸ்துதியும் ஆயிடுத்து அடுத்தது வந்து சிவஸ்துதி இந்த சிவஸ்துதி வந்து எதிலிருந்து அப்படின்னா காளிதாசரோட குமார இருந்து எடுத்திருக்கிற ஸ்லோகங்கள் குமார சம்பவத்தினுடைய ஆறாவது இருந்து எடுத்திருக்கிற ஸ்லோகம் குமார சம்பவமே என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து தாரகாசுரனை அழிக்கிறதுக்கு பார்வதியும் பரமேஸ்வரனும் சேர்ந்து சுப்பிரமணிய சுவாமி அவளுக்கு பிறந்து அவர் தான் வந்து தாரகாசுரனை அழிக்கிறது தான் குமார சம்பவம் ஆஹ் இதுல வந்து உங்களுக்கு வந்து ஆஹ் ஆஹ் பரமேஸ்வரனையும் பரமேஸ்வரன் வந்து தபஸ் பண்ணின் இருக்கார் பார்வதியை வந்து அவருக்கு சுச்ரூஷை இருக்கா ஆனால் வந்து அவர் கண்ணை திறந்து பார்வதியை பார்க்கணும் அதுக்கோசரம் மன்மத்தனை அனுப்புறா தேவர்கள் எல்லாரும் ஸோ அந்த மன்மத்தன் வந்து இவருக்கும் பரமேஸ்வரனுக்கு ஒரு க்ஷணம் சஞ்சலம் உண்டாகுமா மனசு அப்படிங்கிறதுக்கு ட்ரை பண்ணான் அந்த அம்ப விட கூட இல்லை அதுக்குள்ள வந்து அவர் கண்ணை திறந்து அவனை எரிச்சு விடுறார் ஸோ அந்த எரிச்சதுல தன்னை எதிர்க்கே இந்த மாதிரி பரமேஸ்வரன் வந்து மன்மத்தனை எரிச்சுட்டாளேன்னு ரொம்ப துக்கம் பார்வதிக்கு அதான் அவருக்கு வந்து விக்கிருத்தஸ்மரன்னு பேரு கிருதஸ்மராயை விக்கிருதஸ்மராய சோ அவர் அவருக்கு திரும்பி உயிர் கொடுத்தது அம்பாள் சோ அதனாலதான் அர்தநாரிஸ்தவத்துல ஆதிசங்கரர் ஸ்தோத்திரம் பண்ணும்போது விக்கிருதஸ்மரர் வந்து இவர் கிருதஸ்மரர் வந்து அவ் சோ கிருத்தஸ்மராயின்னு அம்பாளுக்கு அப்செக்டிவ் ஸ்ரீலிங்கத்துல விக்ருதஸ்மராயன்னு சிவனுக்கு பரமேஸ்வரனுக்கு அப்செக்டிவ் போடுற அர்தநாரி ஸ்தோத்திரத்துல ரொம்ப அழகான ஸ்தோத்திரம் அது சோ அந்த மாதிரி இருக்கிற தருணத்துல திருப்பியும் வந்து பார்வதி வந்து தபஸ் பண்றா தபஸ் பண்ணும் போது கடினமான தபஸ் பண்றா அதுலதான் அவளுக்கு அபர்ணான்னு பேரு ஏன்னா வந்து பர்ணானா இலைன்னு பேரு அந்த இலைய தானா விழுந்த இலைய கூட சாப்பிடாம தபஸ் பண்றதுங்கிறது தபஸ்ல ரொம்ப வசதியானது ஒண்ணு எதுக்கு தபஸ் பண்றா அப்படின்னா பரமேஸ்வரனை அடையறதுக்கோசரம் தபஸ் பண்றா சோ இவர் வந்து கேனாபி காமேன தப்ச முதல் சர்க்கத்துல வரும் இங்க எதுக்கு வந்து ரெண்டு பேரும் தபஸ் பண்றான்னா இவருடைய தபஸ் பலன் அவளை அடையிறது அவளுடைய தபசோடைய பலன் இவர் அடையிறது அவளதான் அவளுக்கு உலகத்துல இதுக்கப்புறம் அடையறதுக்குன்னு அவன் ரெண்டு பேருக்கும் எதுவுமே கிடையாது இதுதான் கலாபியாம் சூடாலங்கிருத்த சசிகலாபியாம் நிஜ தப நிஜதபலாபியம் வருதோனும் இதுல இந்த சிவானந்த முதல் ஸ்லோகம் ஸோ அந்த நிஜ நிவாழ்னுடைய தப்பசனுடைய பலன் அவர் அவருடைய தப்பஸனுடைய பலன் பார்வதி சோ இவ்வாறாக தப்பச செஞ்சுட்டு பார்வதியை புடிச்சுடுத்து பார்வதிய வந்து என்ன சொல்றா அப்படின்னா எங்க அப்பாவான ஹிமவான போய் நீங்க தான் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு கேக்குறா அப்ரோச் பண்றதுக்கு இவருக்கு என்ன அப்பா அம்மா இருக்காளா யாரும் கிடையாது சோ வந்து இவர் வந்து சப்த ரிஷிகளை வந்து ஸ்மரிச்சுக்கிறார் அந்த சப்த ரிஷிகள் வந்து ஸ்மரிச்சுக்கிற தருணம் தான் இப்ப நமக்கு வந்து இருக்கிற டெக்ஸ்ட் ஸ்மரிச்சுண்டேல ஸ்மரிச்சுக்கிறதுனுடைய காரணம் என்ன நாங்கெல்லாம் வந்து அல்ப புத்திகாரா எங்களுக்கு வந்து நீங்க எதுக்கு ஸ்மரிச்சுண்டேன்னு தெரியாது ஆனா உங்க ஸ்மரணைக்கு நாங்க விஷயமானாமே அதுவே பெரிய விஷயம் யாருனுடைய யாருடைய மனசுல பரமேஸ்வரன் இருக்க மாட்டாளான்னு நினைச்சுட்டு இருக்கிற நாங்கோ அவருடைய மனசுல நாங்க இருக்கோம்னா எங்களுடைய கதி வந்து எவ்வளவு மேல போயிடுது அதுதான் இந்த அவர்னுடைய ஸ்பீச்சுல இதெல்லாம் தான் வரப்போறது இது வந்து நீங்க வந்து இதுல பாத்தீங்கன்னா ஆறாவது சர்க்கத்துல பார்த்தேன்னா இது வந்து பதினஞ்சாவது ஸ்லோகம் அததே முனைய சர்வே மான இத்வா ஜெகத்குருன்னு அதுக்கு முன்னாடி வந்து மூணு ஸ்லோகம் அதுல வந்து பன்னெண்டாவது ஸ்லோகம் வந்து ரொம்ப அழகான ஸ்லோகம் என்ன அப்படின்னா தாம் அகௌரவ வேதேன அபஷியத்து ஈஸ்வரக ஸ்திரீ புமான் அனாஸ்தா ஏஷா விர்தம் மஹிதம் சதாம் அதாவது அருந்ததியோட வரா எல்லாரும் சப்த ரிஷிகளும் வசிஷ்டரோட வைஃப் அருந்ததியோட சேர்ந்து எல்லாரும் வரா அருந்ததிக்கு தனியா ஒரு ஒரு என்ட்ரன்ஸ் இவளுக்கு தனியான என்ட்ரன்ஸ்லாம் இல்லை எல்லாருக்கும் சமான மரியாதை தான் அதாவது நமக்கு வந்து நம்மளுடைய ஏஜ் ஓல்டு ஸ்டீரியோ டைப் வியூஸ் தான் வந்து விமனை வந்து டிடீரியேட் பண்றதுலாம் சொல்றாள்ல இங்க அந்த மாதிரிலாம் கிடவே கிடையாது அகௌரவ பேத என்ன அப்படின்னா ரெண்டு பேருக்கும் சமானமா தாம் அப்படிங்கிறது இந்த அருந்ததிக்கு வசிஷ்டருக்கும் மற்ற சப்த ரிஷிகளுக்கும் என்ன ஒரு மரியாதையோ அதே மரியாதையோட அருந்தத்தையும் பகவான் பார்த்தார் அப்படின்னு பன்னெண்டாவது ஸ்லோகம் அதுக்கு அடுத்தது பதிமூணாவது ஸ்லோகம் என்ன அப்படின்னா தத் தர்ஷனாத்து அபூத்து சம்போகோ பூயாத் தாரக்ரியா தர திரியானாம் கலு தர் தர்மியானாம் ச மூல சாதனம் அப்படிப்பட்ட அருந்ததைய உடனே பரமேஸ்வரனுக்கே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வந்துருத்தான் ஏன் அப்படின்னா தர்மியானாம் சத் சத்பத்யக ஆஹ் தர்மியானாம் கிரியானாம் சத்பத்னிய மூல சாதனம் தர்ம காரியத்துல ஈடுபடுறதுக்கு நல்ல ஒரு சத்பத்னிங்கிறவோ தேவை அப்படின்னு அவளை பார்த்து தெரிஞ்சிருந்தாலும் அவ்வளவு அழகான ஸ்லோகம்ல அது அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல பதினாலாவது ஸ்லோகத்துல பதம் சர்வே காரிதே பார்வதியின் பிரதி பூர்வ அபராத பீதசிய காமசிய உச்சுவசித்தம் நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிற காமனுக்கு இப்ப ஒரு திருப்தி வந்துருத்தான் என்னன்னா பரமேஸ்வரனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் ஆகும் அதுக்கு ஒரு மூல சாதனமா நம்ம இருந்துட்டோமேங்கிற ஒரு ஆத்ம திருப்தியா அவருக்கு இதோட பதினாலு பன்னெண்டு பதிமூணு பதினாலு ஸ்லோகம் அதுக்கப்புறம் பதினைந்தாவது ஸ்லோகத்துலதான் வந்து இவாளினுடைய எப்படி வந்து நம்ம குமார சம்பவத்தினுடைய இரண்டாவது சர்க்கத்துல தாரகாசுரனுடைய பீட தாங்காம தேவர்கள்லாம் பிரம்மஸ்துதி பண்றான் அதே மாதிரி நம்ம விஷ்ணுஸ்துதி வந்து ரகுவம்சத்துல ராவணனுடைய கஷ்டம் தாங்காம சிவஸ்துதி வந்து யாருனுடைய பீடையும் இல்ல சிவஸ்துதி என்ன அப்படின்னா ஏன்னா அவர் ஆசுதோஷி இல்லையா அதனால அவர் அவர் வந்து ஸ்மரிச்சுக்கிறார் இந்த சப்த ரிஷிகளை அந்த சப்த ரிஷிகள் வந்து இவர ஸ்தோத்திரம் பண்றான் வேற காரியத்துக்கு காரியத்துக்கோசரம் இல்ல பரமேஸ்வரனுடைய காரியத்துக்கு அதுதான் அந்த விஷ்ணு விஷ்ணுஸ்து பிரம்மஸ்துத்தில இருந்து சிவஸ்துதி வந்து மாறுபடுறது அது ரெண்டும் என்ன உங்களுக்கு வந்து ஆர்த்தா விஷன்னா சித்திலாஷ்ட பீதாக அவ எல்லாரும் சுவாமி ஸ்மரிச்சுப்பா இங்க அந்த மாதிரி கிடையாது பரமேஸ்வரன் வந்து கல்யாணத்துக்கோசரம் பேசுறதுக்கு சத்தரிஷிகளை கூப்பிடுறாரு அந்த சப்த ரிஷிகள் அவரை ஸ்தோத்திரம் பண்றாரு அதான் படிக்கிறேனா

சோ என்ன அப்படின்னா இப்ப சப்த ரிஷிகள் வந்தாச்சு அத அத பிறகு அப்படின்னா எதற்கு பிறகு அததே முனைய சர்வே அந்த முனிவர்கள் எல்லாரும் என்ன அப்படின்னா அவளுக்கு அந்த முனிக்கு என்ன அப்செக்டிவ்னா ரெண்டு அவ வந்து ஸ்துதி பண்றா யாரை ஸ்துதி பண்றானா ஜெகத்குருவ ஸ்துதி பண்ணிட்டு மானயித்துவா அந்த நமஸ்காரத்தை தெரிவிச்சுட்டு இதம் ஊச்சுகு இது இதை சொன்னார்கள் சோ இதுக்கு ரெண்டாவது அடுத்தது பதினாறாவது ஸ்லோகத்தில இருந்து தான் அவருடைய ஸ்பீச் ஆரம்பிக்கிறது இது காளிதாசனுடைய உத்தி சரியா சோ அதுதான் அர்த்தம் ஸ்லோகார்த்தம் இதான் அத பிறகு அப்படின்னா எதற்கு பிறகு அப்படின்னா இந்த மாதிரி சப்தரிஷிகள் எல்லாரும் வந்தப்புறம் அனுச்சானாகா அப்படின்னா வேதத்தை யாரு சாங்க வேத அத்தியாதார அத்தியேதாரகா யாரு வந்து வேதத்தை அங்கத்தோட வேதாங்கத்தோட அத்தியனம் பண்றாளோ அவளுக்கு அனுச்சானாகான்னு பேரு சரியா அனுஜானாக இது எல்லாமே முனையஹாக்கு அட்ஜெக்டிவா வரப்போகுது பிரீத்தி கண்ட துவச்சகா கித் கித துவச்சகா பிரீத்தி அப்படின்னா சந்தோஷம் பரமேஸ்வரனை பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஒரு ஒரு சந்தோஷத்தினால அதாவது முள் முள்ளா வந்துருத்து கண்டகம் அப்படின்னா முள்ளு நடத்தும் இங்க முள் முள்ளா வந்துருத்துனா அப்படியே மயிர்கூச்சல் அடைஞ்ச ஒரு துவக்கோட இருக்கான் கண்டகிதம் அப்படின்னாலே மயிர்கூச்சல்னு அர்த்தம் துவக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்கின் அதனால கண்டகித ஹ கண்டக பாதகான்னு போடல துவச்சகான்னு போட்டுட்டார் சோ துவக்குங்கிறது சர்வாங்கம் உச்சம் கால் வரைக்கும் நமக்கு துவக்குங்கிறது இருக்கு இல்லையா பெரிய சென்சார்கன் எது அப்படின்னா துவச்சுதான் நாக்குங்கிறது ரெஸ்ட்ரிக்டட் டு ஒன் பாயிண்ட் தொக்குங்கிறது அப்படி கிடையாது அதனால தான் போட்டிருக்காரு பிரீத்தி கண்டகித துவச்சகா அப்படின்னா பிரீத்தியா கண்டகிதம் ஏஷா சரியா இது எல்லாமே போகுது அத பிறகு சாங்கத்தோட அத்தியனம் பண்ண அந்த பிரீத்தியா சந்தோஷத்தினால மயிர்கூச்சல் அடைந்த ஒரு துவக்கோட இருக்கின்ற தே முனையக அந்த முனிவர்கள் அனைவரும் சர்வே தே முனைய ஜகத்குரும் மாணயித்வா ஜகதாம் குரு இந்த உலகத்துக்கே தலைவரான அந்த பரமேஸ்வரனை மானைத்துவா ஒரு நமஸ்காரத்தை செஞ்சுட்டு இதம் ஊச்சகோ இதை கூறினார்கள் இதுதான் ஸ்லோகார்த்தம் அது ரிலேட்டிவ்லி ரகுவம்சத்தை விட குமார சம்பவம் எஸ்பெஷலி இந்த ஒரு சிவஸ்துதி ரொம்ப சிம்பிள் வார்த்தை ரொம்ப பெரிய பெரிய சமாசங்கள்லாம் விகிர வாக்கியங்கள்லாம் கிடையாது ரொம்ப ரகுவம்சம் தான் உங்களுக்கு எப்பவுமே கொஞ்சம் கொஞ்சம் சேலஞ்சிங் சரியா குமார சம்பவம் எப்பவுமே வந்து அந்த குமாரனுடைய சம்பவம்ங்கிறதுனாலே கொஞ்சம் முனைய சர்வே முனையர்வே ஜகத்குரும் இதம் மூச்சுகு அணுச்சானாக கண்ட கிதத்வசஹா சோ அத பிறகு எதற்கு பிறகு அந்த சப்த ரிஷிகளும் பரமேஸ்வரன் கிட்ட வந்த பிறகு இந்த அனுச்சானாக பிரீத்திகண்ட கிதத்வசா தே முனையக சர்வே இந்த நாலு பதமும் முனையக அட்ஜெக்டிவா வருது சரியா சோ அனுஜானாக வேதத்தை அங்கத்தோட வேதாங்கத்தோட யார் அத்தியனம் பண்ணிருக்காளோ அப்படிப்பட்ட முனையகா பிரீத்தி கண்ட கிட்டத்வசகா அவளுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருந்தது அப்படின்னா பிரீத்தியா சந்தோஷத்தினால அதாவது பிரீத்தியாங்கிறது என்ன பிரீத்தி அங்க அப்படின்னா பரமேஸ்வர ஸ்வரூப தர்ஷன உத்பூத்தையா பரமேஸ்வரனை பார்த்துட்டோம் அவருடைய ஸ்வரூபத்தை நாங்க பார்த்துட்டோம் அப்படிங்கறதுனால உண்டான ஒரு முதா முதான சந்தோஷம் அந்த சந்தோஷத்தினால சஞ்சாத்த கண்டகா துவக்கு உண்டான ஒரு அஹ் ஒரு ஹாரிப்புலேஷன் ஒரு மயிர்கூச்சல் அதோட இருக்கின்ற துவக்கு ஏஷாம் தே தே தேனையா சரியா சர்வே அனைவரும் அதுவும் அவருக்கு தான் அப்ஜெக்ட் முனையகாக்குதான் ஜெகத்குருவை அப்படின்னா ஜகதாம் குரு ஜகத்குரு இந்த உலகத்தினுடைய ஒரு நியந்தா அந்த நியந்தாரம் நமஸ்காரத்தை தெரிவித்த பிறகு இதம் இதை ஊச்சுகு என்ன சொன்ன போனாருங்கிறது ரெண்டாவது ஸ்லோகத்துல இருந்து வரும் சரியா சோ முனையக சர்வே இதம் ஊஜுகு அதான் ஜகத்குரும் ஜெகத்குரு இதம் ஊஜுகு ஜகத்குரும் ஜெகத்குரு இதம் ஊஜு சரியா இருக்கா பிரதம புருஷ இருக்காச்சு சரியா இருக்கா எல்லாருக்கும் இருக்கும் அடுத்த ஸ்லோகம் படிக்கிறேடா ஆஹ் எத் பிரம்ம சமய் ஆம்நாத்தம் எதக்ன விதினாஹு

எந்த ஒரு வேதமானது எங்களால் நன்றாக கற்றுக்கொள்ளப்பட்டதோ அதுக்கப்புறம் அக்னவ் எது அக்னோ விதினாஹுதம் எது அக்னியில் விதி பூர்வகமாக போடப்பட்டதோ எந்த ஹவிசானது போடப்பட்டதோ எந்த தேவர்களுடைய பாகமானது தேவர்களுக்கு போக போகக்கூடிய பாகம் எப்பவுமே அக்னில தான் கொடுப்போம் அதனால்தான் தேவர்களுக்கினுடைய முகம் எதுனா அக்னி சரியா அக்னோ விதினா குதம் எது எந்த எந்த ஒண்ணு எந்த ஒரு ஹவிசானது அக்னியில் விதிபூர்வகமாக அப்படின்னா சாஸ்திரத்துல கர்மகாண்டத்துல சொல்ற விதிபூர்வகமாக என்ன ஒண்ணு செய்யப்பட்டதோ எது தபஹா தப்தம் எந்த ஒரு தபசானது அஹ் செய்யப்பட்டதோ தசிய பலம் அதிய நக வி விபக்வம் இந்த மூணுத்தனுடைய பலம் பலம்ங்கிறது ரிசல்ட் அதிய இன்று நக எங்களுக்கு வி விபக்குவம் அப்படின்னா இட் இஸ் நல்ல பக்குவமாயி இன்னைக்கு எங்களுக்கு கிடைச்சோம் இதுல வந்து என்ன அப்படின்னா சம்யக்கு அதீதம் பிரம்ம அப்படின்னு சொல்லும் பொழுது சம்யக்குன்னா என்ன அர்த்தம் ஏன்னா நன்னா கத்துக்கிறது நல்லா இல்லாம கத்துக்கிறதுன்னு ரெண்டு இருக்கா நான் வேதத்தை வேதம் நன்னா கத்துண்டேன் அப்படின்னா கெட்டதா கத்துக்கிறதுன்னு ஏதாவது இருக்கா இல்லையே சம்யக்குங்கிற பதம் என்ன அப்படின்னா குரு சுஷ்ரூஷாதி பூர்வகம் குருக்கு நல்லா சுஷ்ரூஷ பண்ணி கத்துண்ட அந்த வேதம் சரியா அதுதான் எது பிரம்ம சமயத்து ஆம்நாத்தம் ஆம்நாத்தம்னா அதீதம் கற்றிக்கொள் கற்றுக்கொள்ளப்பட்டது சோ இதனாலயே என்ன சொல்றது அப்படின்னா அவளுடைய பிரம்மச்சாரிய ஆசிரமத்துல அவ பண்ண தர்மானுஷ்டான முக்தம் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் இல்லையா இன்னைக்கு பூ போட்டு நாளைக்கு பரமேஸ்வரன் கண்ணதற்க ஒருவரா இட் இஸ் ஓவர் த இயர்ஸ் இன்னைக்கு பூட்ட இன்னைக்கு இன்னைக்கு போய் போட்டு நாளைக்கு வரவா இருக்கா அவளுக்கு பூர்வ ஜென்ம பலனுடைய இது பூர்வ ப கர்மாவினுடைய பலனால அப்படியே ஜட்டிதி பரமேஸ்வரன் கண்டுதற்க வர்றார் பட் இவளுக்கு என்ன அப்படின்னா பிரம்மச்சரிய ஆசிரம தர்மானுஷ்டானம் முத்தம் இதனால என்னன்னா பிரம்ம சம்ய காமநாத்தம்னு சொல்றதுனால சம் பிரம்ம அப்படிங்கிறது வேதம் சம்யக்கு அப்படிங்கிறதுனால என்ன அப்படின்னா குருவுக்கு சுஷ்ரூஷா பண்ணிட்டு அதனால கற்றுக்கொள்ளப்பட்ட இந்த பிரம்ம ஆம்நாதம் வேதம் கற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா எந்த ஸ்டேஜ்ல கத்துக்கணும் அப்படின்னா பிரம்மச்சாரிய ஆசிரமத்துல இருக்கும்போது கத்துக்கணும் அதனால பிரம்மச்சாரிய ஆசிரமத்துல அவா பண்ண தர்மானுஷ்டானம்ங்கிறது இதுல சொல்லப்பட்டது அடுத்தது என்ன அப்படின்னா அக்னோ விதினாஹுத்தம் அப்படின்னா மன் விதினாஹுத்தம் அப்படின்னா மந்திரா மந்திரார்த்தம் அஹ் மந்திரார்த்த ஸ்மரணாதிபூர்வகம் மந்திரங்களை ஸ்மரிச்சுக்கிறது மந்திரத்தினுடைய அர்த்தத்தை ஸ்மரிச்சுண்டு விதினா உத்தம் இதனால என்ன அப்படின்னா கிரகஸ்தாஷ்டிரமம் அந்த கிரகஸ்தாசிரமத்தினுடைய தர்மானுஷ்டான இதனால சொல்லப்பட்டது எச்ச தப்தம் தபஸ் எத்து ச தத்தம் தசிய விபக்வம் பலம் மத்தியனக எது தப தப்தம் இது எது சோ என்ன ஒரு தபஸானது செய்யப்பட்டதோ சோ என்ன ஒரு தபஸ் செய்யப்பட்டது அப்படிங்கிறது வானப்பிரஸ்தாசிரமம் அது மூணுத்தினுடைய சோ பிரம்மச்சரியாசிரமம் கிரகஸ்தாசிரமம் வானபஸ்திர்திரமம் இந்த மூணு அவஸ்தையிலையும் மூணு ஆசிரமம் அவஸ்தையிலும் அவ என்னென்ன புண்ணிய கர்மாக்கள் பண்ணாலோ என்னென்ன வேத அத்தியாயம்ங்கிறது ஒண்ணு அக்னியில விதிபூர்வகமாக ஹவிச போடுறதுங்கிறது ஒண்ணு தபஸ் செய்யறதுங்கிறது ஒண்ணு இந்த மூணும் மூணுத்தினுடைய தசிய அப்படின்னா இந்த மூணுத்தினுடைய பலன் அதனுடைய பலன் என்ன அப்படின்னா அதிய விபக்வம் நம்ம பழுத்து வந்திருக்கு அந்த பலன் பழுத்து வந்திருக்கு அப்படின்னா

பர பரபிரம்ம சாட்சாத் தான் பலன் அந்த பலன் எங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சு இன்னும் அவ பேச ஆரம்பிக்கல அதனுடைய பலன் என்ன அப்படின்னா சாட்சாத் உங்களுடைய தர்ஷனம் அதுக்கப்புறம் பேசுறது அதுக்கப்புறம் உங்க மனசுல நீங்க இருக்க போறது சொல்றது எங்க நாங்க போய் பண்றதெல்லாம் இன்னும் ஆடிங் எங்களுக்கு வந்து எங்களுடைய அக்கௌண்ட்ல இன்னும் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கேலாம் புரியுறதா சோ இப்ப வந்து அதிய நக விபக்வம் பலம்ங்கிறது அந்த விபக்வம் பலம்ங்கிறது என்ன அப்படின்னா பரமேஸ்வர சாட்சா்காரம் சரியா இருக்கா நல்லா இருக்கு இந்த நாலு ஆசிரமமும் கடைசியில அந்த பலன் சொல்றது இந்த இடம் நல்லா இருக்கு சரியா எத் பிரம்ம சமய காம்நாத்தம் எதக்னோ விதினாகுதம் எச்சதப்தம் தபஸ்தசிய விபக்வம் பலம் அத்திய நகா சோ இது சரியா இருக்கா பிரம்ம சமயக் ஆம்நாதம் எது ஆம்நாதம் எது அக்னோ விதினாகுதம் எது தபா தப்தம் இதிஜ எது தஸ்ய அப்படின்னா இந்த மூணுத்தினுடைய பலம் பழ அந்த ஃப்ரூட் ஆனது ரிசல்ட் ஆனது அத்திய நக விபக்வம் எங்களுக்கு இன்னைக்கு நல்ல பழுத்து கையில கிடைச்சு புரியுறதா சரியா இருக்கா மேடம் பத்மா மேடம் அண்ட் உங்களுக்கு சரியா இருக்கா நகான்னு சொல்றா பகினி எங்களுக்கு அஸ்மாக்கம் நகா அஸ்மாக்கம் நகா ஓகே சாரி ஆவையோ நோ அஸ்மாக்கம் நகா இல்லையா अहं अपि पठा यदध्यक्षेण जगतां वयमारोपिताः त्वया मनोरथस्य अविषयं मनोविषयमात्मनः यत् अध्यक्षेण जगतां वयम् आरोपितास्त्वया मनोरथस्य अविषयं मनोविषयम् आत्मनः सो यत् जगताम् अध्यक्षेण त्वया மனோரதசிய அவிஷயம் ஆத்மரக விஷயம் ஆரோபித்தாக வந்து என்ன அப்படின்னா எது எந்த ஜகத்துக்கு அத்தியஷகா அப்படின்னா அந்த உலகத்துக்கு நீங்க தான் தலைவரா இருக்கே சரியா அப்படி இருக்கின்ற துவயா உங்களால் பயம் நாங்கள் மனோரதசிய அபிஷயம் அப்படின்னா எங்களுடைய நாங்க எண்ணி கூட பார்க்க மாட்டோம் பியாண்ட் அவர் டிசையர் அதாவது ஒரு ஒரு விஷயத்தை விரும்புறதுக்கும் ஒரு ஒரு அளவு வேணும்ல நான் இங்க உட்கார்ந்துட்டு அமெரிக்காக்கு அமெரிக்கா பிரசிடன்ட் ஆனோன்னு நினைச்சா முடியுமா என்னுடைய ஆசைக்கும் ஒரு அளவு இருக்கும் அந்த அந்த மாதிரி மனோரதசிய அபிஷயம் எங்களுடைய ஆசைக்கும் எட்டாத ஆத்மனக உங்களுடைய விஷயம் மனம் என்ற ஒரு உன்னத ஸ்தானத்துல ஆரோபிதாகா நாங்க ஏற்றி வைக்கப்படுகிறோம் சார் நீங்க உங்களால நாங்க வந்து நினைக்கப்படுகிறோம் அதுவே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லையா அதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்றார் எது ஜகதாம் அத்தியக்ஷேன இந்த ஜகத்தினுடைய அத்தியக்ஷேன தொயா தொயாக்கு அட்ஜெக்டிவ் அந்த அத்தியக்ஷேன இந்த ஜகத்தினுடைய தலைவராக இருக்கின்ற உங்களால் வயம் ஆத்மனக விஷயம் ஆரோபித்தாகா உங்கள் ஆத்மனக அப்படிங்கிறது உங்களுடைய உங்களுடைய விஷயம் அப்படின்னா மன மனம் என்ற ஒரு ஸ்தானத்தில் பயம் ஆரோபித்தாகா அப்படிப்பட்ட நாங்க ஆரோப்பிக்கப்பட்ட நாங்கள் என்னத்தை நாங்க நினைக்க கூட இல்லை அப்படின்னா மனோரதசிய அவிஷயம் உங்க மனசுல போய் உட்கார்றது அப்படிங்கிறது எங்களுடைய இட்ஸ் பியாண்ட் அவர் தாட்ஸ் பியாண்ட் நாங்க யோசிக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துல நீங்க வச்சே இதேதான் அந்த இதுல வந்து ஆதிசங்கரர் வந்து சதுஷஷ்டி உபசார பூஜான்னு எழுதி அதுல வந்து இப்படிதான் கண அம்பாள வேண்டிப்பார் க்ஷணமத ஜகதம்ப அஸ்மின் மிருதுல தல தூலிகையா விராஜமானே ஆதி ரகசி முதா சிவேன சா சார்தம் சுக சயனம் குரு அப்படின்னு போட்டு முடிச்சிருவார் கடைசி வரி தத்ராம் ஸ்மரந்தி அப்படிங்க கஷணமத்த ஜதம்ப அம்பாலே நீ வந்து மிருது மஞ்சகை அஸ்மி படுக்கையில எப்படிப்பட்ட படுக்கை அப்படின்னா மிருதுல தல தூலிகையா நல்லா மிருதுலா இருக்கிற தூலிக்காங்கிறது அந்த சாமரம் அதோட விராஜமானே அதி முதா சிவேன சார்தம் சுக சயனம் கொடு உனக்கு பரமேஸ்வரோட நல்லா சுகமா சயனம் பண்ணுமா அந்த தருணத்தை தத்திரமாம் ஸ்மரந்தி என்ன கொஞ்சம் ஸ்மரிச்சுக்கோங்கிற எப்படி பரமேஸ்வரனோட பார்வதி இருக்கும் பொழுது என்ன கொஞ்சம் ஸ்மரிச்சுக்கோன்னு ஆதிசங்கரர் கேக்குறாரு சோ இவன் என்ன சொல்றா அப்படின்னா இப்பேற்பட்ட உங்களுடைய ஸ்மரணைக்கு நாங்க விஷயம் ஆயிருக்கோம் அந்த ஸ்மரணைக்கு விஷயம் ஆனதுக்கு என்ன அப்படின்னா அது மனோரதசிய விஷயம் இது பியாண்ட் அவர் டிசைர் நாங்க யோசிக்க கூட முடியாது அந்த மாதிரி ஒரு ஸ்தானத்துல ஏற்றுவிக்கப்பட்ட நம்ம சுவாமியை ஸ்மரிச்சுக்கிறதுங்கிறது எப்படி நாளைக்கு காரத்தால எட்டு மணிக்கு பூஜைக்கு வந்திருக்கோம் நீங்க பகவான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு நமக்கு எப்படி இருக்கும் சொல்லுவோ இல்லையா நம்ம போய் சுவாமியை தினம் ஸ்மரிச்சுக்கிறது எப்படி அதை பண்றது இல்லை நம்ம அது வேற விஷயம் இல்லையா ஆஹ் துன்ப துன்பம் வந்தால்தான் ராமனை ஸ்மரிப்போம் இந்த ராமரை பறிச்சதால் வரும் இல்லையா ஆஹ் கஷ்டம்னு வந்ததுனா தான் நம்ம சுவாமி நம்மளை ஸ்மரிச்சுட்டா என்னத்துக்காரு அதுதான் தாட் ப்ராசஸ் அதுதான் புரியுறதா சோ எது ஜெகதாம் அத்தியக்ஷேன துவயா வயம் மனோரதசிய அபிஷயம் ஆத்மனஹ விஷயம் சரியா சரியாருக்கா ஸ்லோகம் இதுல ஒன்னும் பெருசா உங்களுக்கு கிராமர்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் பிரயோகங்கள்லாம் ரொம்ப கடினம் ஒண்ணும் கிடையாது சிம்பிள் வேர்ட்ஸ் தான் ஆனா சிம்பிள் ரொம்ப அழகா சொல்றதுதான் ஸ்டைல் இல்லையா சரியா இருக்கா மேடம் நீங்க எனக்கு உங்க பேர் சட்டுன்னு வரல சங்கீதா மேடமா புரியுறதா எதாத்தியக்ஷேன ஜகதாம் வயம் ஆரோபிதாஸ்வயா யா மனோரத விஷயம் மனோவிஷயம் ஆக்மன எந்தவருனுடைய சேத்தசி அப்படின்னா மனதில் வர்த்தேத்தாக நாங்கள் 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 இருக்கோமோ தாவது அவரே கிருத்தினாம் பாகியசாலிகளுக்குள்ள வரஹ சிரேஷ்ட யாருனுடைய சேத்தஸுல நாங்க இருக்கோமோ அப்படிப்பட்ட நாங்கள் கிருதினாம் வரக சரியா பிரம்மயோனே தவ சேதசி ய வர்த்தே கிம் புன எஸ்ய சேதசி எந்த சேத்தனனுடைய எந்த ஜீவராசியினுடைய அஹ் சேதசி மனதில் வர்த்தேதாக நீங்க இருந்தேன்னா சீவ தாவது கிருத்தினாம் வரக புண்ணியம் பண்ணவாளுக்குள்ள ரொம்ப சிரேஷ்டமானவா யாரு அப்படின்னா சுவாமி யாருனுடைய மனசுல இருக்காளோ ஆனா பிரம்மயோனேகே தவ அப்படின்னா பிரம்மயோனி அப்படிங்கிறது சாட்சாத்து சிருஷ்டிகர்த்தாக்குமே மேல இருக்கிறவர் நீங்கள்னு ஒண்ணு இன்னொன்னு பிரம்மனா வேதம் வேதம் வேதமே சரீரம் யாருக்கோ அவர் சோ அந்த பிரம்மயோனேகே தவ அந்த வேதத்தை சரீரமாக கொண்டிருக்கின்ற உங்களுடைய சேதசி மனதில் யஹ வர்த்ததே யாரு இருக்காளோ கிம் புனக அவளை பத்தி நாங்க மேல என்ன சொல்றோம் சுவாமி வந்து நம்மளுடைய மனசுல இருந்துட்டா அப்படின்னா நம்ம புண்ணியம் மனசுல நாங்க இருந்துட்டோம்னா என்ன சொல்வேள் நீலகண்ட தீட்சிதர் வேண்டி பாரு மௌலவ் கங்கா சசாங்கவ் கரச்சரண தலை சீதலாங்காக குஜங்காக வாமே பாகே தயார்திரா ஹிமகிரிதனையா சந்தனம் சர்வகாத்ரே இத்தம் சீதம் பிரபூதம் தவ கனகசபானாத ஓடும் வசக்தி சித்தே நிர்வேத தப்தே எதிபவதி நதே நித்தியவாசவும் மதியே எப்படி கேக்குறாரு பாருங்க பகவான பார்த்து ஈஸ்வரனை பார்த்து கேக்குறார் நீ தலையில வந்து மௌலி மௌலோ கங்கா ஒரு சைடு கங்கை ஒரு சைடு சந்திரனை வச்சுட்டு இருக்க சரண தலம் அப்படியே போட்டு உடம்பு பூரா என்னன்னா புஜங்கங்கள் பாம்பு அதுவும் குளிர்ச்சி இல்லையா உங்களுக்கு வந்து அரதநாரிஸ்தவத்துல அவர் அவ அவளை ஸ்தோத்திரம் பண்ணும்போது நூப்புரத்தை போட்டு இருக்கான்வர் இவர ஸ்தோத்திரம் பண்ணும்போது புஜங்கத்தை வந்து நூபுரமா போட்டு இருக்கான்வர் சோ அதனால சீத்தலாங்காக புஜங்காகா வாமே பாகே லெப்ட் சைடு யாரு அப்படின்னா தயார்த்ரா பொழியற ஹிமகிரி தனையா எல்லாமே கோல்டு கங்கா கோல்டு சந்திரன் சில்லுன்னு இருக்கும் பாம்பு சில்லுன்னு இருக்க போறது ஹிமமானனுடைய புத்திரி எப்படி இருப்போ அவளே தயை ஸ்வரூபம் அதனாலயே குளிர்ச்சியா இருப்போ அப்புறம் ஹிமவானுடைய புத்திரினால இன்னும் ஆடட் சில்னஸ் இருக்கும் ஹிமகிரி தனையா சந்தனம் சர்வகாத்ரே உடம்பு பூரா சந்தனம் இத்தம் சீதம் பிரபூத்தம் இந்த மாதிரி பிரபூத்தம் சீதம் தவ கனக சபாநாத கனகசபாநாத்த சிதம்பரநாதரை பார்த்து சொல்றார் ஓடும் ஐயோ பாவம் உச்சந்தலையில இருந்து உடம்பு பூரா இவ்வளவு சில்லுன்னு இருக்கே உனக்கு ஜுரம் வந்துராதா அதனால என்ன பண்ணு அப்படின்னா சித்தே நிர்வேத தப்தே என்னுடைய மனசு இருக்கே நிர்வேதத்தினால அப்படியே தவிச்சுன்னு இருக்கு எதிபவதி நதே அதுல வந்து கொஞ்சம் குளிர் காமிச்சுக்கோ சித்தே நிர்வேத தப்தே எதிபவதினதே நித்தியவாசவும் அதிக நித்தியம் அதுவும் இப்ப வந்துட்டு போலாம் இல்ல பர்மனண்டா செட்டில் ஆயிடுங்கிறார் ஏன்னா உனக்கு வந்து உனக்கு வெதர் டெம்பரேச்சரை இது பண்ணிக்கிறதுக்கு இங்க தாப்பம் என் மனசு உன் உடம்பு பூரா குளிர்ச்சி ஸோ வந்து டெம்பரேச்சர் ஈக்குவலா மெயின்டைன் ஆயிடும் ஏசி மெயின்டைன் பண்ற மாதிரி இல்ல ஸோ அந்த மாதிரி பகவான வந்து தன் மனசுக்குள்ள இருன்னு அவர் கேக்குறாரு இங்க வந்து என்ன அப்படின்னா எஸ்ய சேதசி வர்த்தேதாகா யாருனுடைய மனசுல நீங்க இருப்பேளோ சக ஜீவக எஸ்ய அப்படின்னா எஸ்ய ஜீவசியான்னு எடுத்துக்கணும் எந்த ஜீவனுடைய சேதசி மனசில் மனதில் வர்த்தே அங்க நீங்க நீங்க இருப்பீர்களோ தாங்கள் இருப்பீர்களோ சக சகஜீவகிருதினாம் வரஹ கிருதி அப்படிங்கிறது புண்ணியம் செஞ்சவான்னு நடப்பான் கிருத்தினாம் வரஹ அப்படின்னா பாக்யசாலிகளுக்குள்ள சிரேஷ்டமானவா புரியுறதா பிரம்மயோனேகே தவ சேதசி ஆனா இங்க வந்து என்னன்னா உள்டா நடந்திருக்கு பிரம்மயோனேகே வேதத்தினுடைய அங்கமாக இருக்கின்ற தவ உங்களுடைய சேத்தசி யக வர்த்ததே உங்களுடைய மனசுல யாரு இருக்காளோ அவா வந்து யக வர்த்ததே சக கிம் புனகிர யோனித்துவாத்துன்னு பிரம்மசூத்திரம் சாஸ்திரம் யோனி இல்லையா சோ அதனால வந்து இங்க வந்து பிரம்ம யோனேகேனா பிரஜாபதேரபி ஜனகசேன்னு ஒன்னு அர்த்தம் இன்னொன்னு வந்து அத்தவா பிரம்மங்கிறது வேதா சாஸ்திர யோனிகி தவ சேத்தசி வர்த்ததே சக புனக அவளை பத்தி என்ன சொல்லணும் பகவான் என் மனசுல இருக்கார் அப்படின்னா நான் புண்ணியசாலி பகவான் மனசுல நான் பகவான் புண்ணியசாலியா இல்லையே ஒண்ணுமே பியாண்ட் அவர் இல்லையா ஜி இந்த வர்த்தே புண்ணியிருக்கா விதிலிங்கல போட்டிருக்கா ஆமா விருத்து தாத்து உங்களுக்கு அது ஆமா விருத்து அதுலிங்கல மதிய மதுஷ இயக்க சரியா சீரயோனே தவச்சேத்தி ய வர்த்த சிம் அவளை பத்தி நான் சொல்றது அப்படிப்பட்ட நாங்க இருக்கோம்னு நடப்பாங்க சரியா சோ எஸ் வரேதா சாவத் கிருத்தி நாடு ஸ்லோகம் சத்தியம் அர்க்காச்ச சோமாச்ச பரம் அத்தியாஸ்மகே பதம் அத்திய உச்சை ஸ்தரம் தாவியாம் ஸ்மரண அனுகிரகா தவ சரியா சத்தியம் அர்க்காத்து ச சோமாத்து ச பரம் பதம் அத்தியாஸ்மகே நாங்கோ என்ன அப்படின்னா வயம் அத்யாஸ்மஹே நாங்க அந்த மாதிரி ஒரு பொசிஷன அடைஞ்சிருக்கோம் எது என் பொசிஷன்ல இருக்கோம் எந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல அப்படின்னா அர்க்கஹா அப்படின்னா சூரியன் சோமக அப்படின்னா சந்திரன் சூரியனையும் விட விட பரம்பதம் ஏன்னா அவ சப்த ரிஷிகள் அங்கதான சூரிய மண்டலத்தை தாண்டி சந்திர மண்டலத்தை தாண்டி பரம்பதம் வயம் அத்தியாஸ் ஒரு பெரிய ஒரு பொசிஷன்ல ஒரு இடத்துல நாங்க இருக்கோம் அது சத்தியம் அது உண்மை என்ன அப்படின்னா அத்திய இன்னிக்கோ தவ ஸ்மரண உங்களுடைய அனுகிரினால் உண்டான ஒரு அனுகிரகம் ஸ்மரணேன அனுகிரக தஸ்மாத்து ஸ்மரணானுகிரது தாபியாம் அப்படின்னா அர்க்க சோமா உச்சைஸ்தரம் பதம் அதைவிட இன்னும் மேல ஒரு பொசிஷனுக்கு ஆல்ரெடி நாங்க வந்து சூரிய மண்டலம் சந்திர மண்டலம் இத ரெண்டுத்தையும் தாண்டி இருக்கிற ஒரு இடத்துல இருக்கோம் இன்னைக்கு உங்களுடைய தவ ஸ்மரண அனுகிரகாது உங்களுடைய நினை நினைப்பது என்ற ஒரு அருளினால் தாப்யாம் அந்த சூரியன் சந்திரன் அதை ரெண்டுத்த காட்டிலும் ஸ்தரம் மிக உன்னதமான பதம் ஒரு அதாவது பதம் அப்படிங்கிறது உங்களுடைய மனது சேத்தஸுங்கிற ஒரு இடத்தை அத்தியாஸ்மகை பெற்றுக்கிட்டு சரியா அத்தியாஸ்மஹேங்கிறது உங்களுக்கு அதிமபுருஷ பஸ்தேன் வரும் அத்தியாஸ்மஹே அர்க்காத் அத்தியாஸ்மஹே சத்யம் அத்தியூ தவஸ்மரண அனுகிரா அக்கோமா உச்சரம் பதம் அத்தியாஸ்மஹே சரியா அஹ யத்யபி வயம் சந்திரார்க மார்க உத்தீர்ணே மார்க்கே பூர்வேவ வர்தாமஹே நாங்க வந்து ஆல்ரெடி we are in a position higher to the சூரிய மண்டலான் சந்திர மண்டல ததாபி இதானின் தவ ஸ்மரண ரூப ரூபாத அனுக்கிரஹாத் ததோபி அதிகோன்னதே பதே vartamai சரியா அடுத்து அதக்கப்புறம்த்வத் சம்பாவిత மாத்மானம் ಬಹುமண்யமஹே வயம் பிராய பிரத்த்தேய மாதத்தை சுவகுணேஷும் உத்தமாதரக சோ உங்களுடைய உங்களால நினைக்கப்பட்ட எங்களை நாங்கள் வந்து ஒசத்தியா நினைச்சுக்கிறோம் ஏன் அப்படின்னா ஸ்வகுணேஷு உத்தமாதரக பிரத்தியம் மாதத்தே பிராயக நம்மளை பத்தி நம்மளே நினைச்சுக்கிறத விட நம்மளை பத்தி ஒரு பெரியவா வந்து வசதியா சொன்னானா இட் இன்க்ரீஸஸ் அவர் கான்பிடன்ஸ் இல்லையா நீங்க நல்லா பண்ணுவேள் அப்படின்னு நம்ம குரு நம்மளை பார்த்து டீச்சர் நம்மளை பார்த்து சொன்னாருன்னு வச்சுக்கோங்க நம்ம எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றது இன்னுமே ஒரு கான்பிடென்ஸோட பண்ணுவோம் அதுதான் அடுத்த ஸ்லோகம் அதான் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் சரியா